அது மாதிரி ரஜினி சார் நம் அவர் நின்றுக்கிட்டே தான் கதை கேட்பார், இல்லை நின்றுக்கிட்டே நம்மகிட்ட பேசுவார். நம்ம எழுந்து ஐயே நீங்கள் நான் நிற்பேன். இயக்குனர் ஹரி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அதுதான் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க. அதாவது ஹரி அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவருடைய படத்துடைய ஸ்க்ரீன் பிளேலாம். அதுமாதிரி அவருடைய படத்தில் வரக்கூடிய வசனங்கள் இதெல்லாம் வந்து பயங்கரமாக அனல் பறக்கும். ஒரு பக்காவான கமர்ஷியல் சினிமா கொடுக்கறதுல கிங்காக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸில் இவரும் ஒருத்தர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாருங்கிற செய்திகள்லாம் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஐயா திரைப்படம், சரத்குமார் அவர்கள் நடித்த படம், அந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட அந்த கதை வந்து முதல்ல வந்து சொல்லப்பட்டதாலாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பிறகு எதிர்பாராத விதமாக அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகலை. அப்புறம் சரத்குமார் அவர்கள் வந்து நடித்தாங்க அந்த படத்தில். அதுமாரி இப்போ இந்த பேட்டியில் ஹரி அவர்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு ஒரு கதை சொல்லலாம்னு சொல்லி நம்ம போனால் கூட அந்த கதையை வந்து அவர் திடீர்னு எதிர்த்து நின்றுகிட்டே கேட்பார். நம்ம உட்காந்து ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருப்போம், அவர் நிற்பார். அவர் எந்திரிச்ச உடனே நம்ம எந்திரிப்போம், ஆனால் அவர் வந்து உடனே என்ன சொல்லுவார்னா, உட்காருங்க உட்காருங்க, நான் நின்றுக்கிட்டே கேட்பேன் நடப்பேன் அப்புறம் உட்காருவேன், எனக்கு வந்து ஒரே இடத்துல உட்காந்து கதை கேட்க முடியாது, நீங்கள் அதுக்காக எந்திரிச்சு நிற்க தேவையில்லை, நீங்கள் உட்காந்தே கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுமாரி ஒரு படம் பார்க்குறதுக்கு அவருடைய ஒரு வருகை இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய படத்தை அதாவது நம்ம டைரக்ட் பண்ண படத்தை பார்க்குறதுக்காக ரஜினி சார் வர்றாரு தேட்டருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனிங்காக. அப்போ அவர் உள்ள படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வெளியில் நின்னோம் அப்படின்னா ரஜினி சாருக்கு அது பிடிக்காது. ஏன்னா நம்மளுடைய படத்தை தான் அவர் பார்க்க வந்திருக்காரு, அவங்களோட படங்கிறதுனால அவங்க வெளியில் நிற்கிறாங்க, நிற்கட்டும் அப்படின்ட்டுலாம் அவர் நினைக்க மாட்டார். அவர் வந்து ஆ படம் பார்த்துட்டு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து படம் பார்த்துட்டு கருத்து வந்து நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்தை, நீங்கள் அது வரைக்கும்லாம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது நான் பார்த்துட்டு வர வரைக்கும்லாம் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்லுவார். இது மாதிரியான பண்பு நலன்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவங்கெல்லாம் வந்து மேலே இருக்காங்க ரஜினி சார் மாதிரியான ஆட்கள்லாம். இதெல்லாம் நான் வந்து ரஜினி சார்கிட்டருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஹரி அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கார். உண்மையாகவே சூப்பர் ஸ்டாரை வச்சு அவர் இது வரைக்கும் ஒரு படம் கூட பண்ணலை, ஆனாலுமே கூட இவ்வளோ விஷயங்கள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டேருந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதுதான் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதராகவும் ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறையில் எப்படி இத்தனை பேருடைய உள்ளங்களில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இதெல்லாம் வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு பாடம் தான் சொல்லணும். ஒவ்வொரு நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருமே வந்து இதெல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்டேருந்து லெசன்ஸாக வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாத்தையும் லைஃபுக்கு. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாக சூப்பர் ஸ்டார் இருக்காங்கிறப்போ, அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாருக்கு ஃபேன்ஸாக இருக்கிறதுமே நான் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். இப்போது ஹரி அவர்கள் நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணால் அவருக்கும் நிச்சயமாக ஒரு கம்பேக்காக இருக்கும். ஏன்னா இப்போ ரத்னம் படம் வந்து பண்ணியிருக்காரு, அதுவுமே கலவையான விமர்சனங்களை தான் வந்து பெற்றுட்டு வருது. இதுக்கப்புறமும் கூட ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு ஒரு படம் வந்து பண்ணலாம், பண்ணினா நிச்சயமாக ஹரி அவர்கள் ஒரு மீண்டும் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக இருக்குங்கிற சந்தேகம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, மேலும் ஹரி அவர்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிற இந்த விஷயம் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.